பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையில் நமக்கு நாமே கொண்டு வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மை வெற்றி பாதையில் இட்டு செல்லும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி திட்டமிட்டு நடத்தலாம், அதற்கான யோசனைகள், அப்படி திட்டமிட்டு நடத்தும் போது நமக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். திட்டமிடுறதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல் கட்டத்தில் திட்டம் போடும் போதே அந்த வேலையோட இறுதிக்கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை செய்து பார்த்துக்கணும். அது வீட்டு வேலையாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா இருக்கலாம். இந்த முதல் கட்ட திட்டமிடல் எந்த அளவுக்கு அவசியம்னா, ஒரு கட்டிடத்துக்கு அடித்தளம் எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு அவசியம்தான் இந்த முதல் கட்டத்தில் நீங்கள் திட்டமிடுறது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து சுய பரிசீலனையே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பல வருடங்கள் கழிந்ததுக்கு அப்புறமா திரும்பி பார்த்தனா 20 வருஷம் போயிடுச்சு, நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துலையே இருக்கிறோமே, முன்னுக்கு வரலையே, நம்மளுடைய நண்பர்கள்லாம் வந்து இந்தந்த துறையில் போய் இன்னென்ன வேலையில் வந்து இந்த அளவுக்கு சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு ஆதங்கப்படக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு காரணம் என்னென்னா, ஆண்டுக்கு ஒரு முறையாவது அவங்க வந்து ஒரு மணி நேரம் தனியாக உட்கார்ந்து தங்களுடைய வாழ்க்கையை சுய பரிசீலனை பண்ணுறதில்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறது. நம்முடைய தேர்ந்தெடுத்த துறை சரியானதானா, சரியான துறையில் தான் இருக்கிறோமா, அல்லது நம்ம தேர்ந்தெடுத்த வேலை சரியானதானா, நம்முடைய திறமைக்கு ஏற்ற மாதிரியான துறையா அல்லது வேலையா, நமக்கு வந்து திறமைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் இந்த நிறுவனத்தில் கொடுக்குறாங்களா, இல்லை இதை விட நல்ல சம்பளம் வர்ற மாதிரியான துறையோ விலையோ வேலையோ தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆக அவ்வப்போது சுய பரிசீலனை செய்வது வந்து ரொம்ப அவசியங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். வண்டியில் வந்து ரிசர்வ்னு ஒன்று இருக்கும், அது பெட்ரோல் வண்டியாக இருக்கட்டும் டீசல் வண்டியாக இருக்கட்டும். இந்த ரிசர்வ்ங்கிறது என்னென்னா, ஒரு வண்டியில் 5 லிட்டர் பெட்ரோல் இருக்குங்கிறத காமிக்கும். அந்த வண்டியில் ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ரிசர்வுக்கு வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் வந்து நிரப்பணும்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி சுய பரிசீலனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க. இந்த ரிசர்வில் இருக்கிற பெட்ரோலும் தீர்ற வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு பாதி வழியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னு வண்டியை உருட்டிக்கிட்டே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போடக்கூடிய காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக ஒவ்வொரு வேளையிலும் இந்த மாதிரி இருந்துடக்கூடாது, அவ்வப்போது இது நிகழலாம். அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு நாமே ஒரு சுய பரிசீலனை செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம பார்க்கணும், அது ரொம்ப அவசியங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பதிலை நான் பார்த்துருக்குறேன், ஏங்க ஃபோன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, சார் செல்ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போச்சு அப்படிம்பாங்க. நான் அவங்ககிட்ட கேட்பேன், நான் ஏங்க சார்ஜ் பண்ணேன்னா, அது மறந்துட்டேங்க அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு. ஆக ஏன்னா செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இப்படி வச்சுக்கோங்களேன், இரவு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோனை சார்ஜ் பில்ல போட்டுட்டு தான் படுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனையே வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ரீஃபில் பண்ண மறந்துட்டேன் சார், பேலன்ஸ் இல்லை, அதனால் பேச முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்லேருந்து பேசுகிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஒரு 100 ரூபாய் பேலன்ஸ் இருக்கிற போது கண்டிப்பாக ரீஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறது, இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், செல்ஃபோனில் சார்ஜ் இல்லைனாலோ இல்லை பேலன்ஸ் இல்லைனாலோ எந்த அளவுக்கு நீங்கள் அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை வந்து கெட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கத்தில் கொண்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையே மேம்பட்ட நிலைக்கு வந்து போகிறதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து என்னென்னா, ஒரு வேலையை அந்தந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு குறித்து வச்சுருப்பீங்க. அந்த வேலையை என்ன காரணத்துலையும் தள்ளி போடாமல் அந்த நேரத்திலையே வந்து செய்து முடிக்கணும். உதாரணத்திற்கு டெலிஃபோன் பில் கட்டுறதா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதா இருக்கட்டும், அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அந்த டேட்டுக்குள்ளார கட்டினா தான் உங்களுக்கு வந்து டிஸ்கனெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து கட்டுறதுக்கும் டியூ டேட் இருக்கும். நம்ம நாட்டில் நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, அந்த டியூ டேட்டுக்கு இருக்குல்ல, இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி 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 அப்புறம் அன்னைக்கு தான் வந்து ஞாபகம் இருக்கும், ஓ இன்றைக்கி தான் நான் கடைசி தேதி, இன்றைக்கி போய் போட்டாகணுமே, அப்ளிகேஷன் கொடுத்தாகணுமே, இல்லை அன்னைக்கு போனீங்கன்னா செக்கு இருக்காது, இல்லை பேங்க்கு மூடி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு வேலையை வந்து கடைசி நாள் வரைக்கும் தள்ளி போடுறது.
அதனால் வந்து இதனால் வந்து பதட்டமும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எந்த நேரத்தில் ஒரு வேலையை செய்யணும்னு வச்சுருக்கீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. இன்னொரு விஷயம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரிசர்வ்னு ஒன்று இருக்குங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் இப்போ ரிசர்வ் எப்படி பெட்ரோல் இருக்கிற மாதிரி ஒரு வண்டிக்கு நமக்கு ரிசர்வில் வந்து பணம் இருக்கணும். நமக்கு வந்து ஒரு வார செலவுக்கான பணம் வந்து இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு வாரம் நம்ம குடும்ப செலவுக்கு 10,000 ரூபா வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த 10,000 ரூபா வந்து ரிசர்வ் இருக்கணும். இந்த ரிசர்வுங்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்னா, நீ உங்களுடைய டே டு டே எக்ஸ்பெண்டிச்சருக்கு அந்த ரிசர்வ் பணத்துலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அது தனியாக ஒரு தனி பையில் போட்டு நீங்கள் வச்சுருங்க. அதிலிருந்து நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ரிசர்வ் பணம். ரிசர்வ் பணம் எதுக்காக வச்சுருக்குன்னா, எதிர்பாராத செலவு வரும் பொழுது அந்த செலவிற்காக அந்த பணம் வந்து உபயோகப்படுத்தணும். நம்மளுடைய வாழ்க்கையில் ரெண்டு விதமான செலவு வரும். ஒன்று எதிர்பார்த்த செலவுகள். எதிர்பார்த்த செலவு என்னவாக இருக்கும்? உங்களுடைய பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ். ஜூன் மாதம் வந்துருச்சுன்னா பள்ளியில் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்குற செலவு. ஸோ அதுக்கு எவ்வளோ ஆகணுங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் தயாராக வச்சிடலாம். ஆனால் எதிர்பாராத செலவு என்ன அப்படின்னு சொன்னால், ஹாஸ்பிட்டல் செலவு. குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு உடம்பு முடியாமல் போயிடலாம், 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவாகிடும். ஸோ அந்த செலவிற்கான பணம் வந்து இந்த ரிசர்வ் பணத்திலிருந்து எடுத்து செலவு பண்ண வேண்டியிருக்கும். நிறைய பேர் செய்கிற தவறு, இந்த ரிசர்வ் பணம் இல்லாததுனால என்னென்னா, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கடன் கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தை உங்களுடைய மனநிலையை பற்றி யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள் வரும் பொழுது அதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட வந்து ரிசர்வ் பணம் வந்து அவசியம் தேவை. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த ரிசர்வ்ங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரிசர்வ் ஸ்டாக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ கேஸ், பெரிய குடும்பமாக இருந்ததுன்னா ரெண்டு கேஸ் தேவைப்படும். அந்த கேஸ் சிலிண்டர் வந்து தயாராக இருக்கணும். ஒரு கேஸ் தீர்றதுக்கு முன்னாடியே இன்னொரு கேஸ் எடுக்க வேண்டியிருக்கும். சமையல் சாமான்கள் சமையல் சாமான்கள் தீர்ற வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கக்கூடாது. ஒரு வாரத்திற்கான சமையல் சாமான்கள் எல்லாமே நம்ம சமையல் அறையில் இருந்தால் தான் நம்ம நினைக்கிற மாதிரியான சமையல் செய்து நம்ம போட முடியுங்க. முழுக்க தீர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கக்கூடாது. எப்பெல்லாம் அது தீர்ற மாதிரி இருக்கோ அப்போ என்ன செய்யணும்? மனைவிமார்கள் வந்து ஒரு பேப்பர் பேனாக எடுத்து குறிச்சிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா, நீங்கள் கடைக்கு போகும்போது என்னென்ன சாமான்கள் வந்து தீரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரீஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கடைசியில் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்துடாது. அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, திட்டமிட்டு நடத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சுமூகமாக இருக்கும். சரி, பெப்பர்ஸ் டிவி நேயர்களே, இன்றைக்கு எப்படி வாழ்க்கையை வந்து திட்டமிட்டு நடத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது சம்பந்தமாக நம்ம மேலும் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.